பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், இன்னைக்கு ஈசு மட்டும் வந்தாடுவே, அவகிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேச கூடாதுடா. நல்லா முறுக்கிக்கிட்டே நில்றா. என்ன, ஈஸ்வரிக்கு மட்டும்தான் கோவம் வருமா என்ன? உனக்கும் ரோசம், கோவம், சூடு, சொர்ண இதெல்லாம் இருக்குன்னு நீ காட்டுற அளவு சுந்தரம். பேசாதரா, பேச மாட்டேன்டா. போறீங்களா? முடியாது, முடியாது, முடியாது. ஜமாரீசரி, இந்த அண்டா காகசும் அபு காகசும் நீ மந்திரம் போட்டாலும் வை, இந்த கதவு இன்னைக்கு திறக்கவே திறக்காது. அப்படியா? கதவு திறக்காதா? இப்ப பாருங்க. அம்மா, அம்மா, ஆஹா, ஒரே எத்துல கதவை திறந்துட்டாலே ஈசு. ஆகா, என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. சமாளிப்போண்டா. வருது வருது, வண்டி வருது. நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சின்னையா, சின்னையான கூப்பிடுறேன், கதவை தட்டுறேன், உங்க மரமடையில ஏறவே இல்லையா? விழுந்துச்சு, ஆனா திறக்கல. இவ்ளோ நேரம் கதவை தட்டியும் திறக்கலனா பாவம் சின்னையா தூங்கிருப்பாருன்னு நினைச்சேன். கதவை திறக்காதுன்னு சொன்னதும் தான் முடிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. இனிமேல அத திறக்கவே மாட்டேன். வெளியே தூக்கி போட்டு சாத்திட்டீங்களா? ஐயோ, என்ன இவ வில்லங்கமாவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? இல்ல ஈசு, உன்னை மனசுக்குள்ளதான் வச்சு சாத்தியிருக்கேன்னு சொன்னா எதுக்கு உள்ள வச்சிருக்கீங்க, திறந்து விடுங்கன்னு சொல்லுவா? இதே வெளியே தூக்கி போட்டேன்னு சொன்னா என்ன வெளியே தூக்கி போற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேப்பா. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது அளவு சுந்தரம்? என்ன பதிலே காணும்? சீக்கிரமா சொல்லுங்க சின்னையா, உங்க மனசுக்குள்ள நான் இருக்கேனா இல்ல தூக்கி வெளியே போட்டுட்டீங்களா? திரும்ப திரும்ப அதையே கேக்குறாளே. இத பாருங்க சின்னையா, நீங்க சீக்கிரமா பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா என் மாமாவும் அத்தையும் இங்கதான் இருக்காங்க. நீங்க பதில சொன்னா அத்தை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அபிய கூட்டிட்டு நான் உங்க கூட கிளம்பி போயிட்டே இருப்பேன். என்ன சின்னையா? சின்னையா, சும்மா விளையாட்டுக்குதான் கதவை சாத்தி வச்சு விளையாட்டுக்கிறது. நீ என்னடா, என் அம்மா கிட்ட சொல்லிட்டு அபி பிள்ளைய கூட்டிக்கிட்டு உங்க மாமா வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன்னு சொல்றியே? உனக்கு மனசாட்சியா இல்லையா? நீ சொல்றது உனக்கு நியாயமா இருக்கா, தர்மமா இருக்கா? ஒரு ஆம்பளை பையன் வாழ்க்கை. என்ன இசு சிரிக்கிற? பின் என்ன, நீங்க கதவை சாத்தினதே தப்பு. இதுல மனசு கதவைய சாத்திட்டேன்னு சொன்னா எனக்கு கோவம் வராதா? என்ன விட்டு போறேன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இனிமேல விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் சொல்லாத, சரியா? வா, உட்கார், உட்கார். வா சின்னையா, இருங்க. மாமாவும் சஞ்சுவும் வந்திருக்காங்க, அத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். அப்படியா? ஈசு, ஈசு, ஈசு. என்ன என்ன ஈசு, நீ இப்பதான் வந்த? கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம்,
என் கூட உட்காந்து பேசிட்டு போய் வா 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 உட்காந்து உட்காந்து உட்காந்து. இசு, நான் அபி பிள்ளைக்கு பறிஞ்சு பேசினதுனால உனக்கு என் மேல உண்மையிலே கோவம் இல்லையே? இல்லையே சின்னையா. இல்லையா? ஆமா சின்னையா. இப்போ சண்முகம் இருந்திருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அபிக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாரு. அததான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. நிஜமாவா இசு? ஆமா சின்னையா. எனக்கும் அபிக்கும் செல்லமா சின்ன சின்ன சண்டை வரப்போலாம் சண்முகம் அபிக்குதான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அப்படியே இசு? மாமாவும் என்ன மாதிரியே அபிக்கு சப்போர்ட்டா தான் பேசுவாப்லையா? ஆமா சின்னையா. என் அபியோட குரலா அவர் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. நீங்களும் அப்படிதான் ஆசைப்படுறீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான் சின்னையா. இசு, என்ன? ஒண்ணு இல்ல இசு. ஒன்னும் இல்லனா நான் கிளம்புறேன். கிளம்பணுமா? ஆமா சின்னையா. கிளம்பு சின்னையா. என்ன நீங்க? என்ன இசு? நான் கிளம்புறேன்னு சொன்னா நீங்க சரின்னு சொல்றீங்க. ஏன் இசு? நான் நீ கிளம்பணுமான்னு கேட்டேன், நீதான் ஆமா சின்னையான்னு சொன்ன. அதனாலதான் நான் அப்படிதான் சொல்லுவேன். அதுக்காக நீங்க அப்படியே விட்டுருவீங்களா என்ன? அப்ப என்ன பண்ணணும் இசு? ஒரு முத்தம் கொடுக்கணும், இல்லனா ஒரு முத்தம் கேக்கணும். நீங்க தான் ரெண்டும் பண்ணலையே. ரெண்டும் பண்ணலையா? என்ன 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 சொல்ற நீ? ஐயோ மடசாம்பிராணி புருஷா. ஒண்ணு முத்தம் கொடுக்கணும், இல்லனா முத்தம் வாங்கணும்னு சொன்னேன். இசு கள்ளி. இதுல என்ன கஞ்சத்தனா? கொடுத்தே வாங்கிறேன். ஆமா, முதல்ல யாரு? நானா இல்ல நீயா? நான் தான் சின்னையா. கொடுத்து வச்சோடாடி. கொன்றுவேன். முத்தம் கன்னத்துலதான். எதே கன்னத்துலயா? சரி குடு. நீ எனக்கு கொடுத்துட்ட, இப்போ நான் உனக்கு கொடுக்கணும்ல.